வணக்கம். சில நேரங்களில் மன உறுதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய வெற்றியை தீர்மானிக்குது. எடுத்த உடனே சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக 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 அந்த வேலை கூட நமக்கு எளிதாயிரும். நிறைய பேர் ரொம்ப வேகமாக பல விஷயங்களை செய்வாங்க. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா எழுதி தள்ளுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு எழுத முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு எழுதினவங்க இன்றைக்கி இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு நீளம், 100,000-க்கு மேற்பட்ட செயல்கள் கொண்டது மகாபாரதம். அதை வியாசர்னு ஒருத்தர் எழுதினார்னா நம்மளால் நம்ப முடியாது, அவ்வளவு அவ்வளவு பெரிய மகாபாரதம். இலியட், ஒடிசி அப்படிங்கிற அந்த கிரேக்க காவியங்களை விட நீளமானது மகாபாரதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து ஒரு 12,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். எழுதுனது என்ன சாதாரண விஷயமா? இன்றைக்கி மாதிரி வந்து பெரிய ஒரு நைட்டில் வந்து வெளிச்சத்தோட இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய காலத்தில் கம்பர் எழுதலை. 5.5 மணிக்கு மேலே எழுத முடியாது, அகல் விளக்கு தான், பகலில் தான் எழுதியிருக்கணும். இந்த மாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்ததா? ஏதோ சந்தேகம் வந்தால் தட்டி பார்த்து வால்மீகி என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்க்க முடியுமா? அல்லது இன்றைக்கி மாதிரி திசாரஸை பார்த்து இந்த சொல்லையே அடிக்கடி போடாமல் வேறு சொல்ல போட முடியுமான்னு பார்க்க முடியுமா? முடியாது. சரி, டெஸ்க்டாப் பப்ளிஷிங்காவது பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா? முடியாது. பண ஓலையில் எழுதுகிறோம், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ஒரு விதமான பண, அந்த ஓலை பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமானது, அது வித்தியாசமான ஓலை. நம்ம பண ஓலையில் எழுத முடியாது. அது வந்து ஒரு விஜயா பதிப்பகம் வேலாயுதம் பார்த்திங்கன்னா அந்த பண மரத்தை அவருடைய வீட்டில் வச்சுருக்கார். ஏன்னா டெய்லி அது காலையில் கும்பிடணும். ஏன்னா இந்த பண ஓலையினால தானே இவ்வளவு அரிய பொக்கிஷங்களை நம்மளால் சேமித்து இன்றைக்கி படிக்க முடியுது அப்படின்னு டெய்லி காலையில் அதை கும்பிடுறாரு அவர், பணமரத்தை. அது எழுதுறதே கஷ்டம், சிந்திக்கிறது கஷ்டம், அவ்வளவு எழுதி ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி விஷயத்தில் அவ்வளவு பாடல்கள் அவங்க எழுதினாங்க. எப்படி முடிஞ்சது அவங்களால, ஏன் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து விடாமுயற்சியோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் இவ்வளவு எழுத முடிஞ்சது. இப்போ வாழ்கிற காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிற காலத்திலேயே மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஐசக் ஆசிமோவ்னு ஒருத்தர் மிகப்பெரிய ஸ்காலர், கிட்டத்தட்ட 500 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அதான் அறிவியலை எளிமைப்படுத்தினார் அவர், ஐசக் ஆசிமோவ். எவ்வளவு எளிமைப்படுத்தினார்னா, இன்றைக்கி ஒரு சாமானியன் கூட ஒரு ரோபோவை பற்றி புரிஞ்சுக்கலாம், ஒரு கணினியை பற்றி புரிஞ்சுக்கலாம். வெறும்னா அதை பற்றி மட்டும் எழுதினார்னு நினைக்காதீங்க, பயாலஜியை பற்றி எழுதியிருக்கிறாரு. நம்ம மூளை எப்படி செயல்படுறதுங்கிறத பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. நம்ம எலும்புகளை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. உயிரியலை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சரியா, சயின்ஸை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஃபிசிக்ஸை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஃபிசிக்ஸை ரொம்ப எளிமையாக நியூட்டன்ஸ் லாலேருந்து அத்தனையும் விளக்குற மாதிரி, பாஸ்கல்ஸ் லா, பாயில்ஸ் லா எல்லாம் விளக்குற மாதிரி எழுதியிருக்காரு. சரி, இதை தான் எழுதினாரே, அவருக்கு ஏதாவது இலக்கியத்தில் பரிச்சயம் உண்டா? உண்டுங்க. ஷேக்ஸ்பியருடைய அத்தனை நாடகத்துக்கும் ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாரு. மற்ற கமெண்ட்ரி மாதிரி கிடையாது. இப்போ இந்த இடம்னா இந்த இடம் எங்கே இருக்குது உலக மேப்பில், இன்றைக்கி அது எந்த இடம், ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறதுல என்ன தவறு இருக்குது. சில நேரங்களில் அனக்ரோனிசம்னு ஒன்று உண்டு. இப்போ நம்ம வந்து கந்தபுராணம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதில் கந்தர் வந்து வாட்ச் கட்டிக்கிட்டு வர மாதிரி இருந்தால் அது ஒரு அனக்ரானிசம். இப்போ ராஜராஜ சோழன் ஒரு படம் எடுக்கிறோம், ராஜராஜ சோழன் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியோ அல்லது செல்ஃபோனில் பேசுகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது அனக்ரானிசம். ஏன்னா அது வந்து தப்பு, அந்த பீரியடில் அது இல்லை, அதுதான் அனக்ரானிசம். இல்லாததை காமிக்கிறது அனக்ரானிசம். அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்காரு. சரி, இதான் எழுதியிருக்காருன்னா பைபிளை பற்றி ஒரு கமெண்ட் எழுதியிருக்காரு. அப்படி எழுதினார் அவர். எப்படி எழுத முடிஞ்சது? விடாமுயற்சி. சிலதை தொடர்ந்து செய்ய செய்ய வேகம் வந்துடும். எப்படி சார் இவ்வளோ எழுதுறீங்கன்னாக்க, மற்றவங்களுக்கு 10 நிமிஷம் ஆகிறது உங்களுக்கு 1 நிமிஷம் ஆகும். மற்றவங்க 1 மணி நேரத்தில் படிக்கிறத 10 நிமிஷத்தில் படிச்சிருவாங்க. டக்குன்னு படித்து அதில் இருக்கிறத கிராஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் திறமை. இது சம்மந்தமாக நம்ம இலக்கியத்தில் ஒரு சமாச்சாரம் இருக்குது. என்னென்னா, ஜனகர் வந்து தன்னுடைய படைக்கு வந்து ஒரு தளபதியை நியமிக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ என்ன பண்ணார்னா, 6 பேர் வந்தாங்க, நாங்கள் தான் சிறந்த தளபதின்னு. அவர் என்ன பண்ணார், மூங்கில் ஆன சல்லடையை கொடுத்து, நாங்கப்பா இதில் தண்ணியை ரொப்பிக்கிட்டு வாங்கன்னு. மூங்கிலில் போய் எடுத்தால் எல்லாமே தண்ணி துரத்துறதுறன்னு கீழே போகுது. 5 பேர் வந்து இது முடியவே முடியாத காரியம்னு போயிட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணால், தண்ணியில் அமுக்கணும். ஒரு மணி நேரம் வச்சுருந்தான். பார்த்தா கொஞ்சம் அந்த மூங்கில்லாம் விரிவடைகிறத பார்த்தான். சரி, மூங்கில் விரிவடையுது அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தான். 6 மணி நேரம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருது. தொடர்ந்து 6 நாள் தண்ணியிலே ஊறப்போட்டான். அந்த விரிவடைஞ்சு அந்த ஓட்டையெல்லாம் அப்படி சரியாயிருச்சு. இப்படி ஆனவுடனே அதில் தண்ணி அள்ளிட்டு வந்து கொடுத்தான். ஜனகர் சொன்னார், நீ தான்யா தளபதி. ஒரு தளபதினா அவனுக்கு வந்து விடாமுயற்சி இருக்கணும் அப்படின்னு அவனை தன்னுடைய படைத்தளபதியாக நியமித்து கொண்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா,
இந்த காலத்தில் என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி உடனே இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கலன்னா இந்தியாவே திட்ட வேண்டியது. கொஞ்சம் லேட்டானுச்சுன்னா, ஒரு சிக்னலில் கொஞ்சம் நேரம் நிற்கிது, ட்ரெயின் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கேட்டு போட்டாங்கன்னா ரயில்வே மினிஸ்ட்ரியவே திட்ட வேண்டியது. இந்த பொறுமையின்மை இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே வேகமாக நடக்கணும், ரொம்ப வேகமாக நடக்கணும், கேட்ட உடனே கிடைக்கணும், தாமதமே இருக்கக்கூடாது, எங்கேயுமே காத்திருக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அண்மையில் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு 120 இளைஞர்களை ஒரு ஸ்டாலின் குணசேகரன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தார். அவங்ககிட்டலாம் நீங்கள் தலைமை பயிற்சி சம்மந்தமாக பேசணும். நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, உங்களில் எத்தனை பேர் வரிசையில் நின்று இருக்கிறீங்க, ரேஷன் கடை வரிசையிலையோ, போஸ்ட் ஆஃபீஸ் வரிசையிலையோ, அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்குகிற வரிசையிலையோ, அல்லது சினிமா தேட்டரில் டிக்கெட், ஏன்னா இது எதுவுமே இன்றைக்கி கிடையாதுங்க, எல்லாத்தையும் ஆன்லைன் புக்கிங், டிக்கெட்டாக ஆன்லைனு, அப்புறம் ரயில்வேவாக ஆன்லைனு, போஸ்டல் தான் யூஸே பண்ணுறதில்ல நிறைய பேர், எல்லாமே இமெயில் தான். அப்போ இன்னொரு இங்கிலீஷு, ஆர் யூ ஸ்டில் தேர் அப்படிங்கிறதுக்கு ஆர் போடுறாங்க, யூ போடுறாங்க, கிரேட்டுங்கிறதுக்கு ஜிஆர் போட்டு 8 போடுறாங்க, அது எப்படி கிரேட் ஆகும்னு எனக்கு தெரியல. சில பேர் பரீட்சையிலே எப்படி எழுதுகிறாங்களாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூ கேன் கம்முங்கிறது யூ போட்டு சிஏ சிஎன் போட்டு கம் அப்படிங்கிறது சியூஎம் போட்டு எழுதி ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான். ஏன்னா இது இன்டர்நெட் லாங்குவேஜ், இந்த செல்ஃபோன் லாங்குவேஜை கொண்டு போய் பேப்பரில் பயன்படுத்துறது. பொறுமை, நான் சொன்னேன், எல்லா பசங்களும் கை தூக்குறாங்க, நான் சொன்னேன் நீங்கள் அத்தனை பேருமே தலைமை பணியில் வர முடியும். ஏனென்றால் காத்திருப்பதும் விடாமல் முயற்சி செய்வதும் தான் தலைமை பண்புக்கான இலக்கணம் என்பதை ஜனகர் மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது.